ஹலோ மக்களே, நம்ம டபிள்யூபிஎல் டாடா டபிள்யூபிஎலோட 15th மேட்சோட மேட்ச் ரிப்ளேல பார்க்க போகிறோம். 15th மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் விசஸ் யூபி வாரியர்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹேலி மேத்யூஸ் குட் ஸ்டார்ட், கேன் நாட் கன்வெர்ட்டட் இன்டு 50, கான் பை எக்லிஸ்டோன் அண்ட் ஹீலி. யாஸ்டிகா பட்டியா பவர் பிளே கோல் அவுட் ஆகிட்டாங்க பை அஞ்சலி சர்வாங்கி. நேச்சுவ ப்ரௌன் அகெயின் எக்லஸ்டோன் கோல் நம்பர் ஒன் பவுலரில் அவுட் ஆயிருக்காங்க. ஹர்மன் பிரீத் கவுர் கொஞ்சம் ஸ்டார்ட் கிடச்சிது பட் கன்வெர்ட் பண்ண முடியல. அமேலியா கர் இன்னைக்கு பேட் டே. இசி வாங் ரன் அவுட் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாம். ஆமோன் ஷோட் கோர் அகெயின் எக்லஸ்டோன் ஸ்டம்பிங். இன்னும் ஹியூமைரா கசி கைக்வாடால் அவுட் ஆயிட்டான். ஆக்சுவலி கைக்வாட் கொஞ்சம் பவர் பிளேயில் கொஞ்சம் இன்ஜுரி ஆனிச்சு பட் ஷீ வில் போலி வெல்டு அப்படின்னு சொல்லலாம். தாரா குஜார் ஆகிய தீத் ஷர்மா நல்லா ஓட்டிட்டாங்க. தீத் ஷர்மா கடைசியில் சாய்கா ஷாக் ரன் ஓட்டிட்டாங்க. ஜின் திமணி கலிட்டா நாட் அவுட்டு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 127 for 10 விக்கெட்ஸ் இன் 20 ஓவர்ஸ். நெக்ஸ்ட் பவுலிங் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்ரீ கேக்வாட் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க. 4 ஓவர் 16 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். கிரேஸ் ஆரியல்ஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் விக்கெட் போடல பட் கொஞ்சம் எக்கனாமிக் அதிகமாக போட்டிருக்காங்க. அஞ்சலி சர்வானி 2 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் 1 விக்கெட் சூப்பராக போட்டிருக்காங்க. பர்வாசி சோப்ரா 4 ஓவர்ஸ் 35 ரன்ஸ் எக்ஸ்பென்சிவ் 9 விக்கெட்ஸ் வரும். சோஃபி எக்லஸ்டோன் ஒன் கிரேட் பவுலர் நிறுவிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. தீப்தி சர்மா ரன்ஸ் கொஞ்சம் பேருக்கு பட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இட் ப்ரூவ்ஸ் பி ஃபட்டில். ஸோ யூபி வாரியர்ஸ்க்கு 128 ரன்ஸ் ஃப்ரம் 20 ஓவர்ஸ். தேவிகா வித்யா அலிசா எலி ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் கொடுக்கல. தேவிகா வித்யா மேத்யூஸ் நல்லா அவுட் ஆயிருக்காங்க. அலிசா எலி எல்பிடபிள்யூ பை வாங் கரண் கிரண் நவகிரி நேட் சிவ பிரிண்ட்னால அவுட் ஆயிருக்காங்க. டாலியா மெக்ரா வந்து காட்டன் போல் பை கர் அமேலியா கர் அவங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. டாலியா மெக்ராவுக்கும் கிரேஸ் ஹாரிஸ்க்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது, அதனால தான் யூபி வாரியர்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிரேஸ் ஹாரிஸ் தாலியா மெக்ரா ரெண்டு பேருமே அமேலியா கர்னால் தான் அவுட் ஆயிருக்காங்க. தே காட் அ ஒன்ஃபுல் ஸ்டார்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் ஆல்சோ. தென் தீப்தி சர்மா அண்ட் எக்லஸ்டோன் ஃபினிஷ் த மேட்ச் ஃபார் யூபி வாரியர்ஸ். கடைசி வரைக்கும் முடிச்சு. தே நீட் 13 ரன்ஸ் இன் 2 ஓவர்ஸ் 12 பால்ஸ். கடைசியில் 3 ஓவர்ஸ் ரிமைனிங்கில் முடிச்சிட்டாங்க. பவுலிங் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா, நேட்ஸு ப்ரௌன் இன்னொரு எக்கனாமிக்கில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹேலி மேத்யூஸ் கொஞ்சம் 19th ஓவர் ரன் ரேட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், கொஞ்சம் இதை தப்பாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சாய்கா ஷாக் பப்பு கேப் ஹோல்டர் நல்லா போட்டிருக்காங்க, விக்கெட் சொல்லலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி. இசி வாங் எக்ஸ்பென்சிவ் விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஃபைனலில் ஒரு ரவுண்ட் போட்டாங்க, வெரி பேட். ரொம்ப ரன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எக்கனாமி. அமேலியா கர் எக்ஸலன்ட் பவுலிங். அமன்ஜோத் கோர் 1 ஓவர் 11 ரன்ஸ் பேட் பவுலிங்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா, யூபி வாரியர்ஸ் மென் 1 பை 5 விக்கெட்ஸ் வித் 3 பால்ஸ். ஸோ இந்த பிளே ஆஃப் ரேஸ்னும் சூடு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சூடு பிடிக்கல, ஆல்ரெடி 2 அவுட்னு. குஜராத் ஜெயின்ஸுக்கு யூபி வாரியர்ஸ்க்கு இன்னும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆர்சிபி ஆல்மோஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க, இனிமேல் அவுட் சைடு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, 16th மேட்ச் ஆர்சிபி விமென்ஸ் விசஸ் குஜராத் ஜெயின்ஸ். நெக்ஸ்ட் 7:30 ஆரம்பிக்குது இது, 3:30 மேட்ச். ஸோ லெட் சி யூ ஆன் 10:00 10:30 நெக்ஸ்ட் மேட்ச் ரிப்ளை பார்க்கலாம். சி கைஸ், பை பை.